ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியா இந்த கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நாங்கள் மிகவும் ஹெல்த்தியான கோவைக்காயிலிருந்து கோவைக்காய் வறுவல் செய்யலாம். கோவைக்காயை இவ்வாறு சிறிதாக கட் பண்ணுறேன். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் போடுறேன், 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்க்குறேன், 1 வெங்காயம் போடுறேன், 5 காய்ந்த மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு இது வதங்கியதும், 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் சேர்க்குறேன். இதோட கோவைக்காயையும் இதுக்குள்ளே போடுறேன். கோவைக்காயை 20 நிமிடங்களுக்கு லோ ஹீட்டில் வைத்து வார மெதுவாக வறுக்கிறேன். கோவைக்காய் உடையாதவாறு இவ்வாறு மெதுவாக கிளறணும். இப்போ இதுன்ற கலர் மாறிக்கொண்டு வருது. இப்போ இது பொறி பட்டுட்டது. இதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய்ப்பூ, நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். வாசம் நல்லா கமகமண்டி இருக்குது. வெயிட் லூஸ் பண்ண விரும்புகிற வைக்கும், டயபெட்டீஸ் உள்ள வைக்கும் இது சிறந்த உணவாகும். இதை ரைஸோட சேர்த்து சாப்பிடலாம். மிகவும் நல்லா வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.